நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பேட்டரி ஃபியூசிங் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ அதுக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆடியோ அமைச்சிருந்தார். அதை நீங்களே கேளுங்க. ஸோ பாருங்க, குனிந்த தலையும் கூறான பாரையும் ஒரு எதிர பார்த்துக்கலாம், இதை மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. ஆ ப்ரோ, இந்த வீடியோ எனக்கு தேவைதானா? இல்லை என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் ஓகே, நீங்கள்லாம் பெரிய பெரிய ஷாப் வச்சுருங்க, ஓகே ப்ரோ, குழப்பம் இல்லை. இப்போ நம்ம என்ன தான் ஜம்பர் அடித்தாலும் சில பேட்ரி வீங்கும், ஓகே. இல்லை மேக்ஸ் மினிமம் இந்த பேட்ரியெல்லாம் இவ்வளோ பேட்ரி இவ்வளோ ஹெல்த் தான் உண்டு, ஓகேவா? அதுக்கு மேலே ஃபீஸ் அடித்தா கண்டிப்பாக பேட்ரி பல்ஜ் ஆகும், ஓகேவா? மேக்ஸிமம் உள்ள கஸ்டமர் எல்லாருமே பேட்ரி மேக்ஸிமம்ல கடைக்காரர் எல்லாமே பேட்ரி எப்படி ஒன்லி அதை ஜாயின் பண்ணி பைபாஸ் பண்ணி விடுவாங்க, இல்லைன்னா பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? கஸ்டமர்கிட்ட எப்படி பார்த்தாலும் பேட்ரி உள்ள அமௌண்ட் தான் எடுப்பாங்க, ஓகேவா? ஏற்கனவே ஹிந்தி வீடியோலையும் இருக்குது, இதை பார்த்துட்டு என்ன வேணால் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எப்படி கொண்டு வருவாங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு இதை அடித்து சேர்ந்து கொண்டுறாங்க, ஓகே. எனக்கு நிறைய கஷ்டமாக வந்துருக்கு, சரியா? ஓகே, அதனால் இந்த வீடியோ எனக்கு தேவைதானே, ஓகே. இப்போ ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லுங்க, அதுக்குள்ளே இப்போ கஸ்டமருக்கு தெரியாத டீப்பான ஒர்க்கு, நம்ம ஐசி ஒர்க்கு சரி, வேறு ஏதாவது போர்டு ஒர்க்கு சரி, போட்டால் கஸ்டமருக்கு புரியாது. இது மாதிரி சின்ன சின்ன, ஏன்னா மேக்ஸிமம் உள்ள கஷ்ட கிடக்கிற நம்ம தமிழில் உள்ள ஹிந்தியில் ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கிடந்த பேட்டரி ஃபீஸ் பைபாஸ் பண்ணுறது கிடக்குது. தமிழில் இது தேவையா? என்ன வேணால் இப்போ நம்ம இப்போ இந்த ஃபீல்டு நம்மளே ஒரு கொண்டு என்ன சொல்ல, நம்மளே இந்த ஃபீல்டை ரொம்ப நம்ம எக்ஸாம்பிள், நம்ம ஹிந்திக்காரங்க நம்ம டெல்லியிலலாம் போனால் இதை ஹிந்திக்காரங்க நம்ம பஜாரில் அப்படியே லெந்து போட்டிருப்பாங்க, கடை வந்து இந்த கூவிக்கு மீன் சந்தையில் கூவிக்கு விற்பாங்க தெரியுமா, இங்கே வாங்கிட்டு. அது மாதிரி எப்படியெல்லாம் போனால் இந்த என்ன சொல்லு இந்த நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள மும்பை சர்வீஸ் ஃபீல்டு அப்படியே டெல் ஆகலாம், ஓகேவா? அதனால் இப்போ நான் மேக்ஸிமம் ஓகே, இப்போ நீங்கள் போடுறீங்க உங்கள் இது, வேறு ஒர்க் போடலாம் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸு, இப்போ சின்ன சின்ன இந்த ஈஸியாக கஸ்டமருக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் மட்டும் தான், இப்போ கடைக்காரர் மட்டும் பார்க்க மாட்டேன், கஸ்டமர் பார்ப்பேன். இல்லை இப்போ ஒரு கஸ்டமர் தெரிஞ்ச அவன் இதை ஸ்டேட்டஸோ வேறு எதாவது போட்டு அப்படி ஷேர் ஆகணும், இல்லை? அதனால் இது மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணி தான் அவங்க இருப்போம், ஓகேவா? நான் இந்த கமெண்ட் போட்டேன் அந்த யூடியூப்பில், ரிமூவ் பண்ணுங்க சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது, ஓகேவா? இந்த ஃபீல்டே ரொம்ப, ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து இவ்வளோ தமிழ் யூடியூப் சேனல் இருக்குது, யாருமே இதுவரை போடலை, ஓகேவா? நீங்கள் மட்டும் போடுதியா? எனக்கு தோணுது நல்ல இல்லாமல் தோணுது, ஓகே, பார்த்துக்கோங்க சரியா? சரி, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு கிறுக்குப்போ ஒரு யூடியூப் சேனலில் தான் இந்த நம்ம டிஸ்பிளே ரேட் எல்லாம் உண்டுல, அது எல்லாமே அந்த அவங்க ஹோல்சேல் பண்ணியான், அவங்க ஹோல்சேல் பண்ணியா ஓகே, பட் ரேட் வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுல, ரேட் வந்து சரி கடைக்காரன் எடுத்து ரேட்டு சொன்னேன், அவன் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லையும் இதை அசால்ட்டாக இன்னென்ன ரேட்டு சொல்லி போட்டான், அதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க, சரி இந்த இவ்வளோ ரேட்டு தான் அங்கே சொல்லியா, நீங்கள் எப்படி இவ்வளோ கொட்டி விற்கலாம், ஓகேவா? இது மாதிரி இப்படி வந்து இதானா, இப்படி நம்ம நீங்கள் இப்போ நீங்கள் போட்டுதியா, இப்படி நாலு பேர் போடுவோம், இப்படி போட்டு என்ன வேணால் அந்த ஃபீல்டே வந்து அப்படியே மேக்ஸிமம். இப்போ நானும் கடை வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் எல்லாம் தாறு மாற ஏகப்பட்டவர், எனக்கு பிரச்சனை கிடையாது, சரியா? இதெல்லாம் இதே வந்து சின்ன கடை வச்சுருப்பான் ஒருத்தன், அவன் ஒரு பேட்டரி ஃபீஸ் அடித்து அவன் ஒரு டெய்லி அஞ்சூறுரூவா பேட்டரி, எழுநூறுரூவா எடுப்பான், ஓகே, அவனுக்கு கடை அப்படி ரன் பண்ணுவான், அவன் நீங்கள் இப்படி போட்டு அவனுக்கு பிழப்பு மண்ணில் போயிடல, ஓகேவா? அவனுக்கு அதனால பிரச்சனை, ஓகே. இதனால் நமக்கு இப்போ நம்ம நிறைய ஒர்க் வந்து நமக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சின்ன சின்ன ஒர்க்கர் அவங்களுக்கு கண்டிப்பாக அடி வாங்கலாம், ஓகேவா? அது வந்து திருப்பி நமக்கே அந்த ரிவேட் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணி தப்பு, இந்த திருப்பி நமக்கே ஒரு நாள் கண்டிப்பாக ரிவெஞ்ச் அடிக்கும், ஓகேவா? பார்த்துக்கோங்க சரியா? ஸோ முன்னாடி வந்து ஆடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் மக்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கடைக்காரர்கள் ஏன் வந்து இப்படி இந்த ஃபோன்ஸில் வேலை பார்க்குறது வந்து கஸ்டமருக்கு தெரியவே கூடாது, இதுதான் ப்ராப்ளம்ன்றது தெரியக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதில் இருக்க ட்ராஜடி என்ன, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஃபியூஸ் தான் ஆனால் அதை பேக்லெஸ் கழட்டி எப்படி ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சால் தான் அவங்க வந்து தயங்காமல் காசு தருவாங்க, அதை மொதல் தெரிஞ்சுக்குங்க. அட் த சேம் டைம் வந்து கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வேலை பார்த்து கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நம்மகிட்ட கஸ்டமர் இருக்கும், கஸ்டமர் ஃப்ளோவும் இருக்கும். நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியலை.
அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கிறதுனால தான் கஸ்டமருக்கு அந்த நாலேஜே வருது. அப்போ தான் அவங்க ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ கஸ்டமர் தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு குத்தமும் கிடையாது. என் கடையில் இன்ன வரைக்கும் கஸ்டமர் முன்னாடி தான் சர்வீஸ் நடக்குது, இன்க்ளூடிங் சிபியு சர்வீஸ் மட்டும். நீங்களும் வேணால் வந்து கூட பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. யாரை பார்த்து எனக்கு பயம் கிடையாதுன்றதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு அப்படி டெலிட் பண்ணணும் அவசியம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். கூகுள் பார்த்துட்டு அதை டெலிட் பண்ணானா பண்ணட்டும், நோ ப்ராப்ளம். ஓகேவா? நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாதுங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்குங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபீல்டு டவுன்லலாம் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஸ்பேர் காஸ்ட்டு தான் வந்து உடையதே தவிர்த்து ஃபீல்டோட சர்வீஸ் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறையா கடைகளில் வந்து இன்னமும் ப்ராப்பராக வேலை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் தானாக கஸ்டமர் தரப்போகிறாங்க. அவங்களுக்கு குவாலிட்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு தரீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் எங்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்கன்றதான் உங்களுக்கு நான் வந்து இதில் சொல்லணுன்ற நினைக்கிறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நிறையா கஸ்டமர் வந்து ஃபியூஸ் அடிச்சு கொடுங்கன்னு சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி காஸ்ட் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இந்த ரிஸ்க்கு தெரிஞ்சுன்னா அவங்களே வந்து நீங்கள் கேட்குற காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்கெயின் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஒரு கம்பி தானேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று ரெண்டு வரதான் செய்யும். அதுக்காக இப்போ மட்டும் வராமையாக இருக்குது, நான் வீடியோ போகிறதுனால தான் வரலன்ற மாதிரி நீங்கள் பேசுறது தான் எனக்கு வந்து இதில் பிடிக்கலை. ஸோ இதுக்குனால எந்த கடைக்காரங்க சண்டைக்கு வந்தாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். தேங்க்யூ.